புதுவாழ்வு மலரட்டும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாகவே மக்களுடைய ஒட்டுமொத்தமான இறுதியான முடிவே நோக்கமே மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நேர்மறை எண்ணம் கொண்டவராக இருக்க வேண்டும் ஆனால் நம்மில் பலர் எதிர்மறை சிந்தனைகளுடனே இருந்து எதிர்மறை எண்ணத்துடனே வாழ்ந்து எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ பயந்து பயந்து அதுவே நடந்துவிடுகிறது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணத்துடன் இருந்து நேர்மறை சிந்தனைகளிலே மூழ்கி நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் வெற்றியும் நிஜமாகிவிடும் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது துன்பத்தில் ஏற்படக்கூடிய வழிகளை பொறுத்து கொள்ளுங்கள் என்கிறார் புத்தர் வலிகளை பொறுத்து கொள்ளாவிட்டால் வளமான வாழ்க்கையை வாழ முடியாது என்கிறார் புத்தர் ஒவ்வொரு தாயுமே தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும்போது வலிகளுடன் தான் பெற்றெடுக்கின்றார் இந்த வாழ்க்கையே வலிகளால் நிரப்பப்பட்டது தான் இதை ஒரு கதையின் மூலம் விளக்க நான் ஆசைப்படுகின்றேன் பட்டாம்பூச்சி ஒன்று தன்னுடைய கூட்டிலிருந்து வெளிவரும்போது கடும் அவஸ்தையுடன் வேதனையுடன் தான் வெளிவருகிறது தன்னுடைய சிறு துளை வழியாக அது வெளியே வரும்போது வேதனையுடன் தான் வெளிவருகிறது இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஒருவன் என்ன செய்தான் தெரியுமா பட்டாம்பூச்சி கஷ்டப்படுகிறது என்று நினைத்துக்கொண்டு அந்த கூட்டில் உள்ள ஓட்டையை சிறிது பெரிதுபடுத்தி விட்டான் பட்டாம்பூச்சி சுலபமாக வெளியே வந்தது வெளியே வந்த பட்டாம்பூச்சி பறக்க முடியாமல் கீழே விழுந்து இறந்து போனது பட்டாம்பூச்சி ஒவ்வொரு முறையும் அந்த சிறு துளை வழியாக வெளியே வரும்போது கடும் அவஸ்தையுடன் வேதனையுடன் வரும்போதுதான் தன்னுடைய இறகுகளை அசைத்து அசைத்து அது பறக்கவே கற்றுக்கொள்கிறது அந்த வாய்ப்பே இல்லாமல் பெரிதாக்கப்பட்ட ஓட்டையிலிருந்து வெளிவந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்து இறகுகளை அசைக்க தெரியாமல் கீழே விழுந்து இறந்து போனது இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் தோல்விகள் தான் நம்மை செம்மைப்படுத்துகின்றன துன்பங்கள் தான் நம்மை வலிமைப்படுத்துகின்றன அப்படி செம்மைப்படுத்தப்பட்ட வலிமைப்படுத்தப்பட்ட ஒரு சாதனை மங்கையை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாழ்க்கையில் எப்போது விபத்துகள் நடைபெறும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய விபத்துகளில் இருந்து மீண்டு தன்னம்பிக்கையுடன் போராடி சாதனை புரிந்த ஒரு தன்னம்பிக்கை மங்கைதான் மாலவிகா மாலவிகா ஜெய்ப்பூரிலே வளர்ந்தவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது தெருவிலே கடந்த பொருளை எடுத்து வந்து வீட்டில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பொருள் திடீரென்று வெடித்து வெடித்துவிட்டது மாளவிகா அதிர்ச்சியடைந்தார் இரத்த வெள்ளத்தில் கடந்தார் அவருடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தார்கள் அந்த அந்த பகுதியிலே நடந்த வெடி விபத்தில் சிதறிய பொருள் ஒன்று தெரியாமல் மாலவிகா எடுத்து வந்து வீட்டில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்திருக்கிறார் அந்த வெடி விபத்திலே தன்னுடைய இரண்டு கைகளையுமே மாலவிகா இழந்தார் இரத்த வெள்ளத்திலே கடந்தார் அவர் தந்தை மாலவிகாவை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார் எண்பது சதவீத இரத்தம் வீணான நிலையிலே மாலவிகா உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அந்த வெடிமருந்துகளின் துகள்கள் எல்லாம் அவருடைய காலிலே புதைந்து தாங்க முடியாத வழியை தந்தது தீவிர சிகிச்சையை மேற்கொண்டார்கள் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவருடைய கால்கள் இரண்டும் எடுக்கப்பட்டன கைகளும் இழந்து கால்களும் இழந்து மாலவிகா உயிர் பிழைத்தார் அதன் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிய மாலவிகா தன் படிப்பை தொடர விரும்பினார் பத்தாம் வகுப்பு தேர்வினை தனி தேர்வு மூலமாக விண்ணப்பித்து தேர்வு எழுத முடிவு செய்தார் அவருடைய தந்தை அவரை தூக்கி கொண்டு தேர்வு மையத்துக்கு சென்றார் மற்றவர்கள் உதவியுடன் மாளவிகா சொல்ல மற்றவர்கள் உதவியுடன் அவர் தேர்வை எழுதினார் தேர்வு முடிவு வெளியானது அன்றைய தினம் மாலவிகாவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தினம் தேர்வு முடிவிலே அந்த மாநிலத்திலே தனித்தேர்வு எழுதியவர்களில் மாளவிகா முதலிடம் பெற்றார் கணிதத்திலும் அறிவியலிலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றார் மாலவிகாவின் சாதனை செய்தித்தாள்களில் பத்திரிகைகளில் செய்தியாக வந்தது இதை பார்த்த அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் மாலவிகாவை அழைத்து பாராட்டி உற்சாகப்படுத்தினார் ஊக்கப்படுத்தினார் மிகுந்த உற்சாகமான மாலவிகா செயற்கை கை கால்களை பொருத்தி கொண்டு பள்ளிக்கு சென்று படிக்க முடிவு செய்தார் பனிரெண்டாம் வகுப்பும் சிறந்த மதிப்பெண்களை பெற்றார் அதன் பலனாக டெல்லியில் உள்ள ஸ்டீஃபன் கல்லூரியிலே அவருக்கு பொருளாதார பாடம் படிப்பதற்கு இடம் கிடைத்தது பொருளாதார பாடத்தை முடித்துவிட்டு முதுகலை படிப்பாக சமூக படிப்பை படித்தார் அதன் பிறகு பிஹெச்டி ஆராய்ச்சி பட்டம் பெற்றார் அதன் பிறகு மத்திய அரசு பணியிலே மாற்றுத்திறனாளிகளின் பயிற்சி மையத்திலே பேராசிரியராக பணியாற்றினார் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்விற்காக பாடுபட்டார் சேவை புரிந்தார் அவருடைய சேவையை பாராட்டி ஐநா சபையில் பேசுவதற்கு இந்தியாவின் சார்பில் பேசுவதற்கு மாலவீக்காப்புக்கு வாய்ப்பு கிடைத்தது ஐநா சபையில் பேசி அனைவராலும் பாராட்ட பெற்றார் அவர் சிறந்த சேவையை பாராட்டி அவருடைய தன்னம்பிக்கையை போற்றி இந்திய அரசு இந்தியாவின் சிறந்த பெண்மணி என்ற ஜனாதிபதி விருதை வழங்கி கௌரவப்படுத்தியது மாலவிகாவை போன்று வேறு யாருக்காவது நடந்திரு நடந்திருந்தால் நினைத்து பாருங்கள் மூளையிலே முடங்கி கிடப்பார்கள் மாளவிகாவின் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு உன்னத பாடம் நேற்றைய துயரங்களை கண்டு துவண்டாமல் இந்த இந்த கணம் இப்பொழுது முயற்சி செய்தால் கூட வெற்றி பெறலாம் என்பதுதான் மாளவிகாவின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பாடமாகும் புதுவாழ்வு வளர்ந்திட புதிதாய் சிந்தியுங்கள் செயல்பட துவங்குங்கள் வாழ்த்துக்கள்